ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भान् इकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गलुमविल्पुडसूहयोत्तियम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதிடங்கதிரோம் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை சங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோகன் குளிரக் காணு நாளே கம்பனின் காவிய நாயகன் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டத்திலே தாங்கரும் தவம் தாங்க அருண் தவம் என்ற தலைப்பிலே இன்று அனுபவம் கம்பன் வழியின்றி அனுபவிக்க இருக்கிறோம். ராமபிரானை கைகேயி அழைத்து வரச் சொன்னால் சுமந்திரர் அழைத்து வருகிறார். தாயை கண்ட சேயாக பசுவை கன்ற கன்றாக ராமபிரான் கைகேயியினுடைய திருவடிகளே வணங்குகிறான். அந்தி வந்து அடைந்த தாயை கண்ட ஆண் கண்டி அண்ணா மற்ற நேரங்களை விட மாலை நேரத்திலே மீண்டு விட்டு வந்த பசு கன்றும் திரிந்திருக்கும். எனவே அந்த கன்று மாலை நேரத்திலே கண்ட பசு அதுபோல மாலை நேரத்து பசுவை கண்ட கன்று போல ஓடி வருகிறானாம் காமதேவன். அப்பொழுது கைகேயி கூறுகிறாள், உங்களுடைய தந்தையார் சொன்ன ஒரு வார்த்தையை இப்போது நான் சொல்லப் போகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு ராமன் சொல்லக்கூடியதை கம்பன் அற்புதமாக விவரிக்கிறான். எந்த ஏவ நீரே உரை செய்ய இயைவது உண்டேல் உயிந்தன அடியேன் பிறந்தவர் உளரோ வாழி தந்தது என் கவத்தினாய் அவர் பயன் மற்ற ஒன்றுண்டோ தந்தையும் தாயும் நீரே தலை நின்றேன் பணி நின்றான். ராமனுடைய வார்த்தைகள் எல்லாம் பின்னாலே நடக்கப் போகிற நிகழ்ச்சி அப்படியே காட்டுகின்றன. என் தவத்தினாய் அவர் பயன் அன்னையே தாங்கள் அழைத்தது என் தவத்தின் பயன் என்று சொல்லும் பொழுது ராமபிரான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயே அவனே தர்மன் தர்மத்தை காக்க வந்திருக்கிறான். எனவே அவன் அயோத்தியிலே இருந்தால் தர்மத்தை காக்க முடியாது, அரண்யத்துக்கு செல்ல வேண்டும். எனவே கைகேயியை வணங்குகிறார். கைகேயி சொல்லுகிறாள், ஆஷிசூலகம் இல்லையாள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு ஆயேஷும் உலகமெல்லாம் ரதனியாள நீ போய் அழிதும் சடைகள் தாங்கி தங்கரும் தவமேற்கொண்டு புழிவெண் தானம் நன்னி புண்ணிய துறைகளாடி எகிரண்டாண்டின் வா என்று இயம்பின நரசன் என்றாள். தான் சொல்லவில்லை, மன்னன் சொல்லுகிறான், அரசன் சொல்லுகிறான், அப்பன் சொல்லவில்லை, அரசன் சொல்லுகிறான். ஆதிசூ உலகம் எல்லாம் பரதனே ஆள எந்த அளவுக்கு பூலியினுடைய பக்கம் கைகேயத்தில் இருக்கிறது பாருங்கள். பரதனாயிருந்தாலும் ராமனாயிருந்தாலும் எனக்கு இருவரும் இருவரும் ஒன்று என்று சொன்ன கைகேயி ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்ன உடனே பொன்மாலையை கூணிக்கு தந்த கைகேயி இப்பொழுது பரதனேயாள நீ போய்
தாயிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமே கொண்டு. அருமையான வார்த்தை. சரபங்கர் முனிவர், விஸ்வசிங்கர் முனிவர், திபாண்டகர் முனிவர், வசிஷ்டர் முனிவர், இப்படி அகஸ்தியர் முனிவர், இந்த முனிவர்கள் செய்ய தவம் தவம் அல்லவா? அரசனாக வந்து, அரசன் மகனாக வந்து காற்றுக்கு சென்று அவன் செய்ய போகிறானே ராமன், அதுதான் தாங்கரும் தவமே கொண்டு காப்பது விரதம். தவம் செய்வார், தம் கருமம் செய்வார் என்பான் வள்ளுவர். தாங்கரும் தவமே கொண்டு கூடிவன் காண நன்னி புண்ணிய துறைகளாடி ஏழு இரண்டாண்டின் வா. 14 ஆண்டுகள் என்று சொல்லும் பொழுது அது நீண்ட காலமாக தெரியும் என்பதால் ஏழு இரண்டாண்டின் என்று சொல்கிறாளாம் கம்பன். இப்போதெல்லாம் செல்ஃபி செல்ஃபி என்கிறார்கள். ஆனால் கம்பன் நமக்கு அப்போது ராமனிடத்திலே இருந்த அந்த முக குறிப்பு, முகத்துடைய மலர்ச்சியை நமக்கு காட்டுகிறான். அற்புதமான பாடல்கள். தந்தைகள் மிக்கதோர் மந்திரமில்லை பிதிர்தே ஓபவா. ராமபிரான் தந்தையின் சொல்லை காப்பாற்றினான். இதுதான் பார்க்கிறோம். அப்பா பக்கமேற்றுக்கொள் என்று சொன்னார், ஆனால் அம்மா தாயார் தந்தை சொன்னதாக சொல்லுகிறார். கொஞ்சம் கூட ராமனுடைய திருமுகத்திலே தாமரை போன்ற வதனத்திலே சுருக்கமோ வெறுப்போ பயமோ துன்பமோ எதுவும் இல்லை சொல்லுகிறான். இப்பொழுது எம்மனோரால் எம்புதற்கு எளிதோ. 12,000 பாடல்கள் பாடி நம்ம ரசங்களையும் காட்டி கம்பன் சொல்லுகிறார், எங்களைப் போன்ற கவிஞர்களே இப்பொழுது ராமனுடைய திருமுகம் எப்படி இருந்தது என்று சொல்ல முடியாது. இப்பொழுது எப்பொழுது புண்ணிய துறைகளால் 7-2 ஆண்டின் வா என்று சொன்னாரே அப்பொழுது, இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதோ யாரும் செப்பரும் குணத்து ராமன் திருமுகச் சொல்வி நோக்கினோ. வாயினாலே சொல்ல முடியாத மிகச் சிறந்த குணங்களை நடையில் நின்று உயர் நாயகனாகிய அந்த காசில் கொற்றத்து ராமன், செப்பருங்குணத்து ராமன், அவனுடைய திருமுகம் செவ்வி நோக்கி செவ்வி என்பது அற்புதமான அழகான ஆழமான சொல். செவ்வி சேவடி செவ்வி, அந்த உருவத்தினுடைய மலர்ச்சி, அந்த முகத்திலே இருக்கக்கூடிய மலர்ச்சி, கிளர்ச்சி, புதுமை, பூத்த தன்மை. இப்பொழுது எம்மனோரால் எம்புதற்கு எளிதோ யாரும் செப்பரும் குணத்து ராமன் திருமுகச் செவ்வி நோக்கி. எப்படி இருக்கிறதாம்? 30 முன்பு கைகேயினுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்னாலே அது தாமரைப்பூவாக இருந்தது. அவ்வாசகம் உணரக் கேட்ட அப்பொழுது வளர்ந்த செந்தாமரையினை, கேட்பதற்கு முன்னாலே மலர்ந்த தாமரையாக இருந்தது. காட்டுக்கு போ என்று சொன்ன பொழுது அப்பொழுது வளர்ந்த, அப்பொழுதுதான் வளர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. இங்கே கம்பன் சொல் எழுகிறது. அதைவிட அப்பொழுது வளர்ந்த செந்தாமரையை விட மலர்ந்திருந்ததா? மூன்று நிலைகளிலே அந்த ஏற்கனவே மலர்ந்த செந்தாமரை, அப்போது மலர்ந்த செந்தாமரை, அதையும் வென்ற செந்தாமரை. இப்படியாக ராமபிரான் கைகையை பார்த்து சொல்லுகிறான். மன்னவன் பணி என்றாகி நம் பணி மறுப்ப நோயன் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. மன்னவன் பணி என்றாகி நம் பணி மறுப்ப நோயன் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. உறுதியப்பால் இப்பணி தலைமேல் கொண்டே மென்னொழில் காணும் என்றே போகின்றேன் விடையும் கொண்டேன் மன்னவன் பணி அன்று. இரண்டு விதமாக சொல்லுகிறார்கள். மன்னவன் பணி என்றாயில் இயம்பிரன் அரசன் என்றார் என்று சொன்னீர்களே அம்மா? அவசியம் இல்லை அம்மா, நீங்களே சொல்லுங்கள். மன்னவன் பணி அன்று இன்னொரு பொருள் என்ன? அழமான பொருள். எங்க அப்பா நிச்சயம் சொல்லியிருக்க மாட்டார். அதனாலே
நீங்கள் தான் சொல்லுகிறேன், தெரியும் அம்மா, இருந்தாலும் நான் அதை தட்ட மாட்டேன். மன்னவன் பணி என்று ஆயில் உன் பணி மறுப்பனோ, என்னோடு இருக்கான போகின்றேன் விடையும் கொண்டே. அங்கிருந்து கிளம்புகிறான் காமதிரான். எப்படி சொல்லுகிறான், நேர தன்னுடைய அம்மா பெற்ற அம்மா கோசலை திருமாலிக்கு செல்லுகிறான். உழைக்கின்ற கவை இன்றி கொற்றவின் குடையுமின்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் திரைவி ஏக மழை குன்றமனையால் மௌழி கவித்தன வரும் என்று என்று தழைக்கின்ற உள்ள கண்ணாள் முன்னொரு கவியன் சென்றான். குழைக்கின்ற கவரின்றி இளவரசனாக போகிறவன் பட்டமேற்றுக் கொள்ளப் போகிறவன் சென்றால் மரியாதை இருக்கும் அல்லவா? சாமரம் வீசுவார்களே இல்லையாம். குழைக்கின்ற கவரின்றி பின்கொற்ற கொடை குடை பிடித்து செல்வார்களே. பெண் கொற்ற கொடை இல்லை, கொற்றவெண் குடையுமின்றி இழைக்கின்ற விதினும் செல்ல தருமம் பின்னும் பின்னும் மங்களாசாசனம் செய்பவர்கள் வாழ்க வாழ்க போச்சி போச்சி என்று சொல்ல கூட இல்லையா? ராமன் தனியாக செல்லுகிறான். கம்பன் பார்த்தான், இல்லை இல்லை, ராமன் தனியாக செல்லவில்லை. முன்னே ஒருவர் செல்லுகிறார், பின்னே ஒருவர் முன்னே செல்வது யாரு? இழைக்கின்ற விதினும் செல்ல, விதி என்பது முன்னே செல்லுகிறதா? தருமம் அழகாக சொல்லுகிறார். விதி எதை பற்றியும் கவலைப்படாமல் கம்பீரமாக முன்னே சொல்லுகிறதாம். தருமம் பின்னாலே பயந்து கொண்டு இறங்கி இறக்கத்தோடு செல்லுகிறதா? மழை குன்ற மனையால் மௌழி கவித்தன வரும் என்று பட்டாபிஷேக கோலத்தோடு ராமன் வரப்போகிறார் என்று காத்திருக்கக்கூடிய கோசரை முன்னாலே தழைக்கின்ற உள்ள தன்னால் முன்னொரு தமியன் சென்றார். கோசலை பார்க்கிறாள். துணைந்திலன் மௌழி குஞ்சி மஞ்சள புனித நீரால் நலிந்திலன் என் கொள் நினைந்தது என் இடையோர் உண்டோ நெடுமுடி புனித சென்ற. கோசலை ராமனை பார்க்கிறாள். ராமா, ஏனப்பா, ஏதாவது இடையூறு ஏற்பட்டு விட்டதா? தடை ஏற்பட்டு விட்டதா? ஏன் பட்டாபிஷேகம் செய்து கொள்ளவில்லை? ராமன் அமைதியாக அன்புக கையை கூப்பிக் கொண்டு மங்கையம் மொழி கூறலும் மாணவன் செங்கை கூப்பி நின் காதல் தீருமகன் பந்தமில் கூணத்தம்பி பரதனு துங்கமாமுடி சூடுகின்ற. அம்மா, எனக்கு பட்டாபிஷேகம் நின்று போயிற்று என்று சொல்லவில்லை. குற்றமில்லாத உன்னுடைய பையனாகிய பரதன் தான் முடிசூடப் போகிறான். இதை கேட்டும் அவள் என்ன சொல்கிறாள்? தவறு என்று சொல்லவில்லை, வேண்டாம் என்று சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறாள்? மகனே, முறைமை என்று என்பது ஒன்றுண்டு உம்மையன் நிறை உணர்த்தவன் இன்னும் நல்ல நாள் குறைவிலன் என கூறி நல்லாழ்வர்க்கும் மறுவிளம்பினிலே துணை மாற்றினாய் மறுவிளம்பின் நான்கு குழந்தைகளையும் ஒன்றாக நினைக்கக்கூடிய கோசலை நிறை உணர்த்தவன் இன்னும் நல்லனால் பரதன் உன்னை விட நல்லவன். ஆனால் சீனியாரிட்டி வயலிலே முப்பு என்று பார்க்கும்போதுதான் நீ பெரியவன். ஆகையினாலே மூத்தவன் தான் அரசாள வேண்டும் என்று முறைமை, அதுதான் பழக்கம். அதனாலே நன்று நன்று அவனோடு சேர்ந்து வாழு என்று சொன்ன உடனே அதற்கு சொல்லுகிறான். இன்றுரைத்த பணி என்னை என்றவற்றில் அன்று ஓர் ஏழினோடு ஏழகன் காணிடை மாண்ட மாதவ தோருடன் வைகிப்பின் இன்று நீ வரல் வேண்டும் என்றார் என்றார். அம்மா, கை கை இன்னொன்றும் கூறியிருக்கிறாய். நான் 17-14 ஆண்டுகளுக்கு மர உரி புனைந்து காட்டிலே உள்ள முனிவர்களோடு வாழ்ந்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாள். இது கேட்ட உடனே இதுவரை பொறுமையாக இருந்த அந்த கோசலை தாங்க முடியவில்லை. குணமெனும் குண்டேறி நின்றார் இவருடைய நனமையினும் காத்த வருது. ஆகையினாலே கொஞ்சமோ மகனே,
உனை மாநிலம் தஞ்சமாக நீ தாங்கின்ற வாசகோ தஞ்சமோ இனி நான் உயிர் வாழ்வினோ அஞ்சும் அஞ்சும் என்னால் உயிர் அஞ்சுமா என்ன மஞ்சள் நடக்கிறதா சூது நடந்து விட்டதா உனக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்ன வார்த்தை பொய்யாக போய்விட்டதா பரமெனக்கு இளையோ எனும் ஆவின் ஐந்து இரவு அடுத்ததென்றை வழங்காய் எனும் பிற உரைப்பயன் கன்று பிரிந்து கரவை ஒப்ப கரைந்து கலங்கினாள் கன்று பிரிந்த தாய்ப்பசுவாக கலங்குகிறாள் கோசரை தன்னையும் மனத்துக்கு அழைத்துச் சென்று சொல்ல அம்மா 14 வருஷம் தான்மா அது எவ்வளவு இனிமையா சொல்கிறான் பாருங்கள் சித்தம் நீ திகைக்கின்றது என் தேவரும் ஒத்த மாதவம் செய்து உயர்ந்தார் என்றே எத்தனைக்கு உள்ள ஆண்டுகள் இந்தவை 10 நாளும் பகல் அளவோ என்றார் 14 பகல் தான் அம்மா ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் இங்கே 14 பகல் என்கிறார் இரவு என்பது உறக்கத்திலே சென்று விடும் விழித்துக் கொண்டிருக்க நேரம்தான் கணக்கிலே வரும் எனவே 14 பகல் தான் என்று சொல்லி இடுக்கன் வருங்கால் நவிர அதனை அடுத்து ஊறுவது அற்புதப்பது இல்லை என்று சொல்வது போல சொல்லுகிறான் உனே கோசலை தன்னையும் அழைத்து போ என்று வற்புறுத்துகிறாள் அம்மா தயவர்களுக்கு இந்த சமயத்திலே நீதான் துணையாக இருக்க வேண்டும் எனவே அப்பாவை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சுமித்திரனுடைய மாளிகைக்கு செல்லுகிறான் ராமன் கோசலை தயவர்தன் நிலை கண்டு வருந்துகிறாள் வசிஷ்டன் கைகேயியை பார்த்து பலவாறு சினந்து கூறுகிறான் தீயோய் நின்போல் தீயார் உளரோ செல் தீயோய் நின்போல் தீயார் உளரோ சொல் என்றான் உன்னை விட சிறந்தவர்கள் தீயவர்கள் கிடையாது என்றெல்லாம் சொல்லுகிறார் கைகேயி தன்னை வஞ்சித்து விட்டதனாலே தசரன் கூறுகிறான் விழிக்கும் கண் வேறு இல்லா வெண்கான் என் கான் முளையை சுடிக்கும் வினையா ஏக சூழ்வா என்னை போடுவாய் பழிக்கும் நானாய் மானா பாவி இனி என் பல உன் கழுத்தின்னான் உன்மகற்கு காப்பின்னான் ஆம் என்றான் கழுத்தின்னான் உன்மகற்கு காப்பின்னான் கழுத்தின்னான் காப்பின்னான் அழகான கருத்து கம்பல் கருத்து கழிக்கத்தவர்கள் கைகேயி வரதற்கு பட்டாபிஷேகம் பண்ணும் பொழுது முதலிலே கையிலே காப்பு கட்டுவார்களே கங்கணம் கட்டுவார்களே அதற்கு மஞ்சள் நூல் தேவையாயிற்று உன் கழுத்திலே இருக்கும் மஞ்சள் நூல் தான் தாலி கயிறு தான் அவன் கையிலே வரக்கூடிய காப்பாக அமையப் போகிறது என்று கோபமாக சொல்லிவிட்டு சொன்னேன் என்றே இவள் என் தாரமல்லல் துறந்தேன் அப்பரதன் தன்னையும் மகன் என்று உண்ணேன் பரதனும் எனக்கு மகன் அல்ல கைகே எனக்கு மனைவி அல்ல என்று சொல்லி தயரதன் கோசலையினுடைய திருமால் அதுவரை கோசலையை பற்றி கவலைப்படாமல் இருந்தவன் இப்பொழுது கைகேயை துறந்துவிட்டு கோசலையினுடைய திருமாலுக்கு சென்று விடுகிறான் அங்கே கோசலையிடம் ராமன் வருவானா ராமன் வருவானா என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறான் அந்த சமயத்திலே தசரதன் கைகேயை மடியிலே படுத்திக் கொண்டு தன்னுடைய பழைய காலத்திலே ஏற்பட்ட ஒரு சாபத்தை கூறுகிறான் ஒருமா முனிவன் மனையோடு ஒளி ஒன்றிலவாய் நயனம் திருமாமகனே துணையாய் தவமே புரி தொழுதினிவாய் அருமா மகனே புனல் கொண்டு அகழ்வான் வருமாறு அறிகேன் பொருமா கனை விட்டிடலும் துவிமீது அலரிப்புறவே ஒரு காலத்திலே எனக்கு இளைய வயது சப்த வேட்டி என்ற ஒரு அம்பு சத்தம் காதாலே கேட்டு அம்பு விடுதல் கண்ணாலே பார்த்து விடுதல் அல்ல காதாலே சப்த என்ன சப்தம்
நதிகளின் ஓரத்திலே பதுங்கி இருப்பான். அப்பொழுது அங்கே தண்ணீர் குடிக்க புலியோ கரடியோ யானையோ சிங்கமோ வரும். தண்ணீர் குடிக்கும் தன்மையை வைத்துக் கொண்டு அந்த சத்தத்தை வைத்துக் கொண்டு அது எங்கே இருக்கிறது என்று நேரே பார்ப்பதல்ல, உயிர்த்து உணர்ந்து கொண்டு அம்பு அடிப்பது. அது சப்த வேட்டி ஒலியை கொண்டு அம்பு எறிதல். அப்படி நான் தண்ணீர் குடிக்கும் ஒரு யானை குடிப்பது போல சத்தம் கேட்கது. போய் பார்த்தேன், அங்கே ஒரு பையன் முனிகுமாரன் ரத்த வெள்ளத்திலே மிதந்தான். அவனை நான் தூக்கி எடுத்து அந்த முனிவனை முனிவன் மகனை நீ யார் என்று கேட்டபொழுது பேச நேரமில்லை, இந்த தண்ணீரை எடுத்து செல்லுங்கள், என்னுடைய தாயும் தந்தையும் பிறவி குழந்தைகள் கண் இல்லை, எனவே அவர்களுக்கு நான் தண்ணீர் கொண்டு வருவதற்காக இங்கே வந்தேன். தண்ணீரை முகரும் பொழுது நான் அந்த கள்ளத்தாலே முகர்ந்ததாலே அதனை வாய் வழியாக வரும்பொழுது அந்த சத்தம் யானையை குடிப்பது போல கேட்டது. எனவே நீங்கள் அழித்து விட்டீர்கள், எனவே என்னை பற்றி கவலைப்படாதீர்கள், என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தண்ணீரை எடுத்துக்கொண்டு கொடுங்கள் என்று சொல்ல, அங்கே தளர்ந்த நடையிலே இறந்த முனிகுமாரனை ஒரு தோளிலே போட்டுக்கொண்டு இன்னொரு கையிலே கமண்டலத்திலே நீர் எடுத்துக்கொண்டு தயவகன் அந்த முனிவனுடைய தாய் தந்தையை நடுவிலே சென்றபொழுது கண் தெரியாதவர்கள் காவிரி ஓசை கேட்டு தன் மகன் வருகிறான் என்று எண்ணி, மகனே மகனே ஏன் நேரம் ஆயிற்று, விளையாடி கொண்டிருந்தாயா, வா வா தாகம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்ல, உடனே தயரதம் ஐயா உங்கள் மகன் என்னாலே தவறுதலாக அம்பு எய்யப்பட்டு இறந்து விட்டால் என்னை பொறுத்து அல்ல வேண்டும் என்று சொன்னவுடனே, இதை காதிலே கேட்டவுடனே கண்ணில்லாதவர்கள் கண் போன்றிருந்த கண்மணியான மகனை இழந்ததாலே வீழ்ந்தார் அயர்ந்தார் புரண்டார் விழி போயிற்று இன்று என்றார். ஏற்கனவே விழி இல்லாதவர்கள் கம்பருடைய கவிதை கவனியுங்கள், இன்றேயம் விழி போயிற்று என்றார். நீதான் எனக்கு கண்மணியாக வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருந்தாய், எனவே நீ போய்விட்டாய், இனிமேல் நாங்களும் வந்தோம் வந்தோம் இனியே பொன்னாடதனில் போய் நீ வாழ்ந்தே இருப்பத்தறியே. மகனே உன்னோடு நாங்களும் வந்து விடுகிறோம் என்று சொன்னபொழுது நான் உங்கள் மகன் போல காப்பாற்றுகிறேன் என்று தசரதன் சொல்ல, உடனே ஏவா மகவை பிரிந்து இன்று எம்போர் இட உற்றினி போகாயகவான் என்ன பொன்னாட்டிடையே. நீ தெரிந்து செய்தாயோ தெரியாமல் செய்தாயோ நிச்சயமாக எங்களுடைய துன்பம் தாங்க முடியாத ஒன்று, எனவே நீயும் எம் போல் விடலை பிரிய எங்களைப் போல நீயும் மகனை பிரியும் பொழுது இறந்து போவா என்று சொல்லி அந்த செய்தியை இப்பொழுது தசரதன் கோசலை மடியிலே படுத்துக் கொண்டிருந்த பொழுது அதை சொல்லுகிறான். ராமன் காட்டுக்கு செல்ல போகிறான் என்று கேட்ட மக்கள் அழுகிறார்கள். கிள்ளையோடு பூவை எழுத கிளர் மாடத்து உள்ளுரையும் பூசை எழுத உரு அறியாத பிள்ளை எழுத பெரியோரை என் சொல்ல வல்லவனம் புகுவான் என்று உடைத்த மாற்றத்தால் கிள்ளையோடு பூ அழுத ஆகும் அழுத பசுக்கள் எழுதினவாம், அதன் கன்று அழுத பசும் கன்று எழுதினவாம், அன்றளர்ந்த பூ அழுத அப்போதுதான் மலர்ந்த பூ அழுததான், புனல் புல்லழுத நீர்நிலையிலே இருந்த பறவைகள் எழுதினவாம், கல்லொழுகும் காவும் அழுத தேன் ஒழுகின்ற சோலைகள் எல்லாம் எழுதினவாம், களிர் அழுத யானைகள் அழுதனவாம், கால்வயப்போ மாவும் அழுத மன்னனை மானவே. தசரதனை போலவே குதிரைகள் எழுதின யானைகள் எழுதின
பசுக்கள் எழுதுன, பசுங்கன்றுகள் எழுதுன, பூ எழுதுன, பறவைகள் எழுதுன, சோலைகள் எழுதுன, மண் செய்த பாவம் உளதென்று என்பார், மாமலர் மேல் பெண் செய்த பாவம் மகனினும் பெரிதென்பார், புன் செய்த நெஞ்சை விதி என்பார் பூதளத்தோர், கண் செய்த பாவம் கடலினும் பெரிது என்பார். இந்த விதியினுடைய பயன் மண் செய்த பாவமா, பெண் செய்த பாவமா, நம்முடைய கண் செய்த பாவமா என்கிறார்கள் சிலர் சொல்லுகிறார்களாம். ஆளான் பரதன் அரசு என்பார், நிச்சயமாக பரதன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் கைகேயி சொன்னாலும் என்ன அவராக ஜனவாக்கியம் டு கர்த்தவியம் என்றார்கள். பொதுமக்களுடைய உண்மையான எடை உணர்வு பரதன் ஆளான், ஆளான் பரதன் அரசு என்பார் ஐயனின் மீளான் நமக்கு விதி கொடுதேகவான் என்பார். ராமனும் 14 நாளுக்கு பிரிந்து வரமாட்டான், கோளாகி வந்தவா கொற்ற முடிதான் என்பார், மாலாதனம்மின் மனம் வலியாரார் என்பார். நாம் எல்லாம் இறந்து போகாமல் இன்னும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறோமே என்று எல்லோரும் அழுகிறார்கள். என்னே நிருபன் இயற்கை இருந்தவர் தன்னேதிலாக தலைமலருக்கு தாரணியை முன்னே கொடுத்து முறை தீரம் பத்தம்பிக்கு பின்னே கொடுத்தார் கிடையாதோமே என்றார். உள்ள மக்கள் எல்லாம் அவரால் சமத்தரி வரி வருவதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது விதியினுடைய பயனா, கைகையினுடைய மதியினுடைய பயனா? நமக்கெல்லாம் என்று தவறியேற்று நான் தீரன் என்போ அன்றி உலகத்தில் ஆருளியாய் வாழ்வாரை ஒன்று களைய குறித்த பொருளுதோ நன்றி வரம் கொடுத்த நாயகக்கு நன்றி என்பார். உலகத்திலே என்ன நடக்கிறது புரியவில்லையே, ஒருவேளை வேறு ஏதாவது காரணமாக இருக்குமோ? பெற்றுளைய மண் அவளுக்கு ஈந்து பிறந்து உலகம் முற்றுளைய கோவை தீயாது மொய் தீண்டி உற்றது உலையும் யாவரும் உடையவே சில நாளில் சுற்றுளைய காடியில் நாம் ஆடாடிப்போம் என்றார். கொடுங்கோல் மன்னன் வாழும் நாட்டில் கடும்புரி வாழும் காடு நன்றே என்று சொல்வார்களே. இப்படி நாடு காடாக போகிறது, கையால் நிலம் தடவி கண்ணீர் மெழுகுவார், உய்யாள் போல் கோசலை என்று ஓவாது வைத்து இருப்பார், கீழே விழுந்து கண்ணீரையாலே தரையை மெழுகுவார்களா? ஐயோ பாவம், கோசலை இதை கேட்டு என்ன செய்வாள்? ஐயா இளங்கோவே ஆற்றியோ நீ என்பார். லக்ஷ்மணனே எப்போது பார்த்தாலும் சென்றாலும் நின்றாலும் நடந்தாலும் உன்னுடைய பேச்சு மூச்சு அத்தனையும் நீ ராமனை வாசித்தாய், ராமனை நேசித்தாய், ராமனை பூசித்தாய், ராமனை விசுவாசித்தாயே. லக்ஷ்மணா ஐயா இளங்கோவே ஆற்றியோ நீ என்பார், நீ யார் அழல் உற்றது உற்றார் அந்நில் நகரா. சில பேர் நெருப்பிலே விழலாமா, போதும் அது இன்றேல் புகுதும் எரி என்பார். உண்டாது நெய் வார்த்து உதவாது காலெறிய நந்தா விளக்கின் நடுகின்ற அங்கைமார், செந்தாமரை தலங்கண் செவ்வியருள் நோக்கம் அந்தோ விரிதுமோ ஆவிரியேவோ என்பார். பெண்கள் எல்லாம் அந்த பொறுத்து பெண்கள் எல்லாம் நொந்த மனத்திலாகி சிந்தையிலே வாடி நின்றார்கள். இப்படி எங்கு பார்த்தாலும் ஒரே சோக ஒளியாக கிள்ளையொடு பூ எழுத வள்ளல் வனம் புகுவான் என்று உரைத்த மாற்றத்தால் எல்லோரும் அழுகிறார்கள். ஆறு ஆகி ஓடின கண்ணீர் அரு நெஞ்சம் கூடாகி ஓடாத இத்துணையே குற்றமே. நெஞ்சம் வெடித்து போகவில்லையாம், கண்ணீர் ஆறாக பெருகுகிறதா? இப்படி அயோத்தி மக்களே துன்பத்திலே தோய்ந்திருக்க ராமபிரான் காலகம் கிளம்ப அங்கே ஒரு அதிர்ச்சியாக ஒரு குரல் கேட்கிறது. அது லக்ஷ்மணனுடைய குரல். கேட்டான் இளையோ கிளஞானம் வரத்தினாலே மீட்டால் அளித்தால் வனம் தம் முனைவெம் முனை முற்றி தீர்த்தாதவே கண் சிறுதாயன
யாவராலும் மூக்காத கால கலைத்தி என முண்டெழுந்தான் மூக்காத கால கலைத்தி யாருமே மூட்டதில்லையா காரணம் இல்லாமல் ஏற்பட்ட தீ எங்கே லட்சுமணன் நெஞ்சத்தில் கண்ணில் கடைத்தி உக நெற்றியில் கற்றை நார விண்ணில் சுடரும் சுடர் தோன்ற மெய் நீர் விரிப்ப உள்ளிற்கும் உயிர் புயனும் உதை பிறக்க நின்ற அண்ணல் தெரியோன் தனது ஆதியின் மூர்த்தி ஒத்தார் லட்சுமண பெருமாள் ஆதிசேஷ அவதாரம் அந்த ஆதிசேஷன் என்பவர் விதம் கொண்ட நாகம் எனவே ஆதிசேஷம் மாதிரி விளத்தை உமிழக்கூடிய நிலையிலே கொதித்து எழுகிறானால் லட்சுமண பெருமாள் என்ன செய்கிறான் என்ன பேசினான் எப்படி பேசினான் என்ன நடந்தது தொடர்ந்து நாம் அனுபவித்து இருக்கிறோம் கம்பனின் காவிய நாயகன் அடுத்த மலரிலே ராமனை எண்ணி மகிழ்ந்து நெஞ்சது காம மகிழ்ந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தேனமர் பொய்யில் மீனி நம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்கழவாள் தொழில் சூவகுழாரண்யமே மங்களாசாதனவரே மதாச்சாரிய பூமன் சொல்லுராச்சாரியன் பிரகிருதாயாஸ்து மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத்விதனசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து